ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும்னா, ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு மாதிரி வினாடி வந்துட்டு தினமலர் பேப்பரில் போட்டுட்ருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம்ஸ் என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக பிடிஎஃப் இருக்குது. இது ஒரு 16 நாளுக்குரிய பிடிஎஃப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு 4 நாள், 5 நாள் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 16 நாள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 23-20 கொஸ்டின் நாள் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆன்சர் கீழே அவங்களையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க 8th, 9th, 10th புக்கிலேருந்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி இதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரியும், இது எல்லாமே வந்துட்டு 8th, 9th, 10th புக்கிலேருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் அந்த ஃபார்முலா பேஸில் வர மட்டும் +1, +2க்கு போயிருக்கு. மற்ற எல்லாமே 8th, 9th, 10th மட்டும்தான். ஸோ ஸ்கூல் புக் படிச்சுட்டு இது ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். பாருங்கள், ஃபிசிக்ஸ் மட்டுமே 4 நாள், 5 நாள் கிட்டே போட்டிருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த 16 நாளுக்குரியதும் கட் பண்ணி ஒரு பிடிஎஃப் எடுத்து போட்டிருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.